வணக்கம். திருவெம்பாவை பாடல் 2. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதே போதிப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையீர். சீச்சி, இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம். ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாயார் ஆரேலோர் எம்பாவாய். விளக்கம். அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, ரா பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சீச்சி, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணை இருந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன். நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும்? நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர். இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் 2 சிவபெருமானின் சிறப்பை உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிக்கு எடுத்துரைக்கும் விதமாக பாடலை இயற்றியுள்ளார்.